ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ எம்பி அண்ட் ரிச்சிங் எம்பி இன்ஃபர்மேஷன் தமிழ். நம்ம சேனலில் அனிமல்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருக்குமே பெட்ஸ் வளர்க்க ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த பெட்ஸ் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப அழகாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணுவோம், ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காம தட்டி விட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மறக்காம என்னோட பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பேபி வாம்பேட். இந்த குட்டியாக அழகாக இருக்கிற பிராணியோட பேர் பார்த்தீங்கன்னா வாம்பேட். இந்த வாம்பேட் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வைக்கிறதுக்கு மனசே வராது. என்ன தான் இது அழகாக இருந்தாலும் இது வந்து அழிஞ்சிக்கிட்டே வரக்கூடிய ஒரு ரேரான அனிமல் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் இதை வளர்க்கணும்னா அதிகமாக காசு செலவு பண்ணி இங்கே வர வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரொம்பவே ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா இந்த அனிமல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களே கடிக்கும், இல்லைனா உங்களே அட்டாக் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரான அனிமலும். ஆனால் அதே சமயத்தில் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே அழகான, சாந்தமான, சூப்பரான, செம்மையான அனிமல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வாம்பேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 2, பேபி தமண்டுவா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிட்டர் ஃபேமிலியை சேர்ந்தது. அதாங்க எறும்பு தினின்னு வாங்கலை அந்த மாதிரி. இது பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட ஃபர்ரு, இது குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவீங்க. இது ஒரு ரொம்பவே க்யூட்டான செல்லப்பிராணி அப்படின்னு தான் சொல்லி இதை தூக்கி வச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவீங்க. இது பார்த்தீங்கன்னா மனுஷங்களை அட்டாக் பண்ணாது, கடிக்காது, எதுவும் பண்ணாது. இது மனுஷங்கக்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகும். அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்குக்கு பார்த்தீங்கன்னா பல்லே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அதோட நாக்கை வச்சு தான் எல்லா ஃபுட்ஸையும் சாப்பிடும். அண்ட் இதோட நாக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 16 இன்ச் நீளமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள் இதோட நாக்கு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தாலும் இதை நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னா உங்களோட பேக்கெட்டை காலி பண்ணணும். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அனிமல். ஆனால் ரொம்பவே பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கிற அனிமல். இது எத்தனை பேர் வாங்குவீங்க அப்படின்ற விஷயத்தில் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டமண்டுவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 3, பேபி டைகர். டே உனக்கு என்ன பைத்தியமா, டைகர்லாம் யாரா வளர்ப்பா அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி விலங்குகள்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸில், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ப்பாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு. இது எந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கோ அதே மாதிரி இது ட்ரைனிங் இல்லாமல் வளர்ந்துச்சுன்னா ரொம்பவே கொடூரமாக மனுஷங்களை அட்டாக் பண்ணுறதும் கொள்றதும் சாப்பிட்றதும் இந்த மாதிரி பயங்கர சிலிமிஷாவெல்லாம் பண்ணும். ஆனால் இதை நல்லா ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ஒரு நன்றி உள்ள மிருகம் அப்படின்னு தான் சொன்னோம். நாய்க்கே டஃப் கொடுக்கணும்னா பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ நன்றி உள்ள மிருகம்னு. சப்போஸ் நீங்கள் டைகரை வாங்கி வளர்க்கணும்னா இந்தியாவில் இதுக்கு அலோட் கிடையாது, நீங்கள் வெளியூருக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு முழுசாக வளர்ந்த டைகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பவுண்ட் கறி சாப்பிடும். ஒரு டைகரை வளர்க்குறது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் டைகரை வளர்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க. பெட்டனிமல்ல டைகர் வளர்த்த ஒரே ஆள்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. எத்தனை பேருக்கு டைகர் வளர்க்கணும்னு ஆசை, இல்லைன்னா எத்தனை பேருக்கு டைகர் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசை, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்பர் 4, எக்ஸால்டல். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மெக்சிகன் எக்ஸால்டல். ஏன்னா இது மெக்சிகோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தண்ணியில் அண்ட் லேண்டில் ரெண்டு இடத்துலையும் வரும். இது பார்க்குறதுக்கு பள்ளி மாதிரியே இருக்கும். இதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது. இதோட பாடி பார்ட்ஸ் ஏதாவது கட் ஆச்சுன்னா அதை வளர்க்கக்கூடிய தன்மை இந்த விலங்குகிட்டே இருக்குது. இதை வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இது பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. இது மனுஷங்களை கடிக்காது, கொள்ளாது, எதுவுமே பண்ணாது. இது ரொம்பவே சாந்தமான இருக்கும். இதை நீங்கள் வளர்க்கணும்னா நீங்கள் ரொம்பவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற நிலைமை இருக்கும். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான, ரொம்பவே செல்லமான பிராணி. இதை நீங்கள் வளர்ப்பீங்களா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹான்ட்ரன் ஒயிட் பேட். ஒரு ஒவ்வால் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஹான்ட்ரன் ஒயிட் பேட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அந்தளவுக்கு ரொம்ப க்யூட்டான இருக்கும். இதுக்கு இன்னும் ரெண்டு பேர் இருக்குது, காட்டன் பேட் அண்ட் டென்ட் மேக்கிங் பேட். இந்த ரெண்டு பேர் இதுக்கு ஏன் வந்ததுன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு காட்டன் பால் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஹெலிகோனியா ட்ரீயோட லீஃப்க்கு அடியில் தான் வாழும். அந்த லீஃப் பார்க்குறதுக்கு டென்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதுக்கு இந்த ரெண்டு பேர் வந்தது. இது நார்மல் பேட்ச் மாதிரி ரொம்பவே பெருசாக பூதாகரமாலாம் வளராது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா காட்டன் பால் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வாங்கி வளர்க்கணுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலாக, குட்டியாக, அழகாக இருக்கிற ஒரு செல்லப்பிராணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரேர் ஸ்பீஷியஸ், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வாங்கி வளர்க்கணும்னா நீங்கள் உங்கள் பேக்கெட்டே காலி பண்ணணும். இதுக்கு ரொம்பவே அதிகமாகவே செலவு பண்ணணும் இதை வாங்கி நீங்கள் வளர்க்கணும்னா. ஸோ இந்த ஒவ்வொரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இனி வீடியோ அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்வேஸ் உலகின் தலை சிறந்த சொல் செயல், மறக்காமல் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா. ஸோ சீ யூ சூன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.